மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ளதாக இருக்கிறேன். வெயில் தாங்க கொஞ்சம் பயங்கரமாக அடிக்கிறது. இதுதான் கோயிலோட அதாவது இன்றைய மூலஸ்தானம் உள்ள இந்த சைடில். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கோபுரம், இங்கே பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோலம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மாதிரி நாலு பக்கம் இருந்து என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே வரத்துக்கு உள்ளே பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லபடியாக தரிசனம் முடிந்ததும் நடராஜரை சேவிச்சாச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்றத நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுற வேண்டியது தான். இதான் நடராஜர் கோயிலோட அப்படியே ஒரு வியூ காட்டுற மாதிரி கோயிலோட. இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா பில்லரு, இதே மாதிரி பில்லர் தான். அதாவது என்டையர் கோயில் உள்ளவங்க இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு தெரிலங்க, கண்டிப்பாக சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு எப்படியும் 2000-4000 மேலே தூண்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நடராஜர் கோயிலில் ஒட்டுமொத்த கோயில் உள்ளே நாங்கள் போயிட்டு வந்து ஆச்சரியப்பட்டதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வுக்கு இந்த ஒட்டுமொத்த கோயில் நிர்வாகத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். அது என்னடா நன்றின்னு கேட்டால், போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதே கையை பிடிச்சி தம்பி வாங்க சாப்பிட்டு போவீங்கன்னு வயிறார கூப்பிட்டாங்க. வரீங்க பெரிய மனசுக்காரங்க இருக்கீங்களா, அதனால் சாப்பாடு கம்பல்சரி சரியாக போட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு வரோம். கோயிலோட கிழக்கு அதாவது கிழக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ட்ரு ஆனவொடனே இங்கே வரேன், இங்கே இருக்கிற பேக் சைடில் அதுதான் என்ட்ரன்ஸ். அங்கேருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆன உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்துக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சின்னதாக ஒரு இடம் தெரியுது இல்லைங்களா, அதுதான் சாப்பாடு போடுற இடம். இலவச அன்னதானம். இப்போது நடராஜர் கோயில் வந்தவுடனே விசிட்டை போட்டு சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோடனே நேராக சாப்பாட்டு போயிடுங்க. அதுதான் நான் சொல்கிற பெஸ்ட் ஐடியா. ஏன்னா வெயில் அடிக்கிற வெயிலில் உள்ளே நடந்து நடந்து எல்லோருக்கும் போய் சேர்த்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கோயில் கோபுரம் என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள் போட இருக்குதான் கிழக்கு கோபுரம். அப்படியே இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இடம் இருக்குதான், அதுதான் என்னதான கூடம்.